வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் இந்த ஒரு பீர்க்கங்காயை வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம். இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக நறுக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து தோல் சீவி எடுத்தாச்சு. இப்போ இந்த தோல் எதுவும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அது இப்படியே இருக்கட்டும். நம்ம துவையெல்லாம் அரைப்போம் இல்லையா, கொத்தமல்லி துவையல், புதினா துவையெல்லாம் அது மாதிரி வதக்கி வச்சு அரைச்சா சூப்பராக இருக்கும். அதனால் தூக்கி நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ இந்த இது தோல் எடுத்தது வந்து அடியும் நுனியும் நறுக்கிட்டு நம்ம குட்டி குட்டி பீஸாக நறுக்கி எடுத்துக்குவோம். நம்ம காயை நறுக்கிட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக நறுக்கிக்கணும், ஏன்னா இது வந்து எண்ணெயில் வதக்கினோடனே சுருங்கி போயிடும். இது வந்து விதையெல்லாம் எடுக்க வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நறுக்கி வச்சுக்குவோம். இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு நொறு போட்டுக்கலாம். நல்லா வெடிக்கட்டும். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்குவோம். இதோட நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். நல்லா பொடிய நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம் கூட போடும், ஏன்னா காய் கொஞ்சம் தானே போடுறோம். இப்போ நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு தக்காளி, இல்லை பெரிய தக்காளிக்கு ஒன்று தான் சேர்த்துருக்கேன், ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இது நல்ல மசியணும், தக்காளி நல்ல ஸ்நாக்காக இருக்கும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு இப்பயே சேர்த்துடலாம், அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் மசியும். நான் கல்லுப்பு தான் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். இப்போ அடுத்ததான் நறுக்கி வச்சுருக்க காயை சேர்த்துக்கலாம். இந்த காய் வந்து எதார்த்தமாகவே கொஞ்சம் தண்ணி விட்டு தான் வேகும், அதனால் தண்ணியில் கொஞ்சம் தான் ஊற்றணும். தண்ணி ஊற்றும்போது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம சாதாரணமாக பீர்க்கங்காய் வாங்கினா சாப்பாட்டுக்கு தான் வைப்போம், சாம்பார் கூட்டு அது மாதிரிலாம் பண்ணுவோம். இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் கிரேவி மாதிரி இந்த குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா போடும்போது நிறைய காய் தெரிஞ்சுது இல்லையா, இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கினோன்னா கொஞ்சமாகிடுச்சு. இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த மிளகாய் பொடி அடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சாதாரணமாக குழம்புக்கு வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் சேர்த்தா போகிறோம், அதை சேர்த்துக்கலாம். கலருக்காக கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பு அடக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாய் பொடியை நல்லா வதங்கட்டும், அப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிளகாய் அப்படி நல்லா எண்ணெயிலேயே வதங்கிச்சு, நம்ம இதில் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் பிடிக்கும்னா கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க, நான் போடலை. உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. இது தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம், நம்ம தேங்காய் பால் வேறு ஊற்ற போகிறோம், தேங்காய் அரைச்சது ஊற்ற போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். இது அப்படியே மூடி வச்சுருவோம், ஒரு கொதி வரட்டும். இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு மூடி வைங்க. இப்போ இது கொஞ்சோண்டு உப்பு பத்தலை போட்டிருக்கேன், இப்போ அதை மூடி வச்சுருவோம், ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ அதை மூடி வச்சு 10 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். நான் இடையில ஒரு தடவை திறந்து கிளறி விட்டேன், நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வந்துருச்சு, காயும் நல்லா வந்துருச்சு. இந்த காய் சமைக்கிறதுக்கு முன்னாடி நறுக்கின உடனே ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்க்கணும். இது வந்து கசந்துச்சுன்னா சமைக்கக்கூடாது, அது குழம்பு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், கசக்கும் சாப்பிட முடியாது. அதனால் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இதை சமைக்கணும். இப்போ நம்ம ஒரு சின்ன கப்பில் அரை கப்பு தேங்காய் அரைச்சது, நான் ஐஸாக அரைச்சி ஊற்றிருக்கேன்.
அதை சேர்த்துக்கலாம். இங்கே தேங்காய் பாலாகவும் எடுத்து ஊற்றலாம், நான் வந்து அரைச்சி ஊற்றிருக்கேன். தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் அடுப்பாக ஊற்றிடலாம். இப்போ தேங்காய் ஊற்றி ஒரு நிமிஷம் ஆச்சு, இப்போ நம்ம வந்து கொத்தமல்லியை போட்டுட்டு அதை இறக்கிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது ரொம்ப எண்ணெய் ஊற்றினாலும் நல்லா இருக்காது, ஒரு அளவுக்கு தான் ஊற்றணும். இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். இப்படியே இறக்கிடலாம் போகிறோம். இது வந்து சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சிக்கலாம், இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். இப்போ அடுப்பை அமைத்திட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நல்ல அருமையான சுவையான பீர்க்கங்காய் குழம்பு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.